ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான சூப்பரான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஊறுகாய் ரொம்ப சீக்கிரமாக 10 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். மாங்காய் கட் பண்ணுற டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இது நமக்கு கல்யாண வீட்டில் வைக்கிற இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் தான். இது தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு எந்த வெரைட்டி மாங்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த கிளிமுக்கு மாங்காய் சின்னதாக 2 எடுத்திருக்கேன். மாங்காவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாங்காய் தோலோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண மாங்காய் 3 கப் அளவு இருக்குது. 3 கப் அளவுள்ள மாங்காய்க்கு வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கே நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட்டு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கடாயில் நல்லா ஹீட் ஆகும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை சேர்த்துக்கணும். வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகவும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்து அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கடுகு வெந்தயமும் நல்லா ஆறவும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயமும் கடுகும் அளவு கம்மியாக இருக்கிறனால மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். மிக்சிங் பவுலில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருந்ததையும் நம்ம இதோட சேர்த்துக்கணும். கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடிக்கவும் இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு தாளிச்சிட்டு மாங்காய் மேலே உள்ள பவுடர் மேலே இந்த தாளிச்சதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு சூப்பரான டேஸ்டான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடும். மாங்காய், வெந்தயம், கடுகு அந்த பவுடரோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்கிற ஊறுகாய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மர் டைம்ங்கிறனால நமக்கு மாங்காய் நிறையவே கிடைக்கும். இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.